ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம அட்டகாசமான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம், வெள்ளை சுதும்பு மீன் குழம்பு. வீடியோக்குள்ள போகும்னால நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மீனில் ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்குது. மழை காலத்தில் இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ மீனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அரை ஸ்பூன் உப்பும் அரை ஸ்பூன் மிளகாப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அதில் உப்பும் காரமும் மசாலா எல்லாம் நல்லா மீனில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க, அது நல்லா ஊறட்டும். அடுத்ததாக ஒரு தக்காளி எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து தண்ணியில் ஊற விட்டுருங்க. அடுத்தது ஒரு 25 சின்ன வெங்காயத்தை எடுத்து நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் இந்த அளவுக்கு நீங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க, நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும்னு இல்லை, எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ 10-15 பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க. நான் பூண்டை 2 நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா பூண்டு வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமாக வரணும். இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த வெங்காயத்தையும் இதிலையே சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. 2 நிமிஷம் ஆகும் அது. அது வதங்கி இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் உப்பை போட்டுருவோம். இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதிலேருந்து எண்ணெய் திரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பச்சை வாசனைலாம் போயிருக்கோம். இப்போ நம்ம கடையில் வாங்கி வச்சுருந்த மிளகாய் பொடி தான் நான் சேர்க்குறேன். இது குழம்பு மிளகாய் பொடி 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுறேன். வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால மசாலாவில் உள்ள பச்சை வாசனை சட்டுனா போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளி கரைசல் இருக்கலாம், அதையும் இதோடு சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியையும் இதிலேயே சேர்த்துடலாம். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுதும் இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போது ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள், அதோடய பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீனையும் இதிலேயே சேர்த்துடலாம். ஆல்ரெடி மீனில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் குழம்புல உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லா மீனையும் நம்ம சேர்த்தாச்சு. மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்பையும் கலரி விடக்கூடாது. லைட்டாக மீன் வந்து வெளியே தெரியாத மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். மீன் சின்ன மீனாக இருக்கிறதுனால சட்டுனா வெந்துடும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, கொஞ்சம் மூளை கருவேப்பிலை மேலே தூவிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நீங்கள் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. லைட்டாக பார்த்தாலும் போதும் வெந்துருச்சான்ட்டு. வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதும் அதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்பையும் கரண்டி போட்டு கிண்ணான்னு வச்சுக்கோங்க, மீன் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சின்ன மீனாக இருக்கிறதுனால. அதனால் ரொம்ப கிண்டக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. சுவையான சுதும்பு மீன் குழம்பு ரெடி. நான் செஞ்சிருந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். Thank you for watching, friends. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.